என் இனிய அன்பர்களே வணக்கம் தமிழ் இலக்கியத் தொடரில் பனிரெண்டாம் நூற்றாண்டு இலக்கியங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் உலா இலக்கியத்திற்கு பின்பு நாம் இன்று பார்க்கப் போவது பரணி இலக்கிய வகையின் வளர்ச்சி துல்காப்பியத்தின் புறத்திணையியல் பரணி இலக்கியத்தின் வேறாக அமைகிறது போர்க்களத்தை பாடும் பொருண்மை உடைய இலக்கிய வகையே பரணி எனப்படும் ஆணைய ஆயிரம் அமரிடை வென்ற மானவனுக்கு வகுப்பது பரணி போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை யார் வெல்கிறாரோ அந்த மாவீரனுக்கு வகுப்பது பரணியாகும் என இலக்கண விளக்க பாட்டில் பரணிக்கு இலக்கணம் வகுக்கிறது பரணி என்பது நட்சத்திரத்தின் பெயரும் ஆகும் பரணி நாளில் கொண்டாடும் போர் வெற்றி விழாவை சிறப்பித்து பாடும் இலக்கிய வகையே பரணி எனப்பட்டது பரணி நட்சத்திரத்தின் போது கொற்றவைக்கு கூழிட்டு விழா கொண்டாடுவர் கொற்றவைக்கு உரிய நாள் பரணியாகும் பரணி இலக்கியத்திற்கு உறுப்புகள் என்று எடுத்துக்கொண்டோம் ஆனால் கடவுள் வாழ்த்து கடை திறப்பு காடு பாடியது பேய் முறைப்பாடு காளிக்கு கூலி கூறியது களம் பாடியது வாழ்த்து என பல்வேறு வகை உறுப்புகளை பெற்று பரணி இலக்கியம் அமைகிறது பரணி இலக்கியத்தின் இயல்பு பரணி இலக்கிய வகையானது பொதுவாக தோற்றவன் பெயரில் அமைந்து வெற்றி பெற்றோனின் சிறப்பினை கூறுவதாக அமைகிறது பாருங்கள் பரணியின் வகைகளை பார்க்கலாம் கலிங்கத்து பரணி ஜெயம் கொண்டார் எழுதியது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டிலேயே தக்கையாக பரணியை ஒட்டக்கூத்தர் எழுதியுள்ளார் அஞ்சவதை பரணி தத்துவராயரால் எழுதப்பட்டது ஆண்டு கிபி பதினாறாம் நூற்றாண்டு கிபி பதினேழாம் நூற்றாண்டில் வைத்தியநாத தேசிகர் மோகவதை பரணி என்று பாடியிருக்கிறார் கிபி பதினேழாம் நூற்றாண்டிலேயே வைத்தியநாத தேசிகரால் பாசவதை பரணி பாடப்பட்டுள்ளது கிபி இருபதாம் நூற்றாண்டில் மு பி பாலசுப்பிரமணியம் அவர்களால் சீனத்து பரணி எழுதப்பட்டிருக்கிறது கிபி இருபதாம் நூற்றாண்டில் வாணிதாசன் அவர்களால் போர் பரணி எழுதப்பட்டுள்ளது கலிங்கத்து பரணி செயம் பாடிய கலிங்கத்து பரணி எனும் நூலே காலத்தால் முற்பட்டது குலோத்துங்க சோழனின் படைத்தலைவனாகிய கருணாகர தொண்டைமான் அனந்தவர்ம சோடகங்கன் ஆண்டு வந்த கலிங்க நாட்டை வென்றதை கலிங்கத்து பரணி பாடுகின்றது வள்ளிசை வண்ணத்தால் போர்க்கள காட்சியை கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் சயங்கொண்டார் எடும் 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 என எடுத்ததோர் இகலொளி கடலொளி இகக்கவே விடு 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 பறி குழாம் விடும் விடும் எனும் மொழி மிகைக்கவே எனும் பேரொலியோடு நாள் படையும் நடை போடுகிறது சோழர் படை மிக பெரிய படை என்பதை உணர்த்த படை பெருத்ததால் பார் சிறுத்ததோ என வினவுகிறார் செய்ய்கொண்டார் அந்த வரிகளை பாருங்கள் பார் சிறுத்தலின் படை பெருத்ததோ படை பெருத்தலின் பார் சிறுத்ததோ என்று பாடினார் தட்சனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நிலவிய பகைமையையும் தட்சனை அவர் ஒடுக்கியமையையும் ஒட்டக்கூத்தர் தக்கையாக பரணி பாடினார் சிற்றிலக்கிய வகைமை வளர்ச்சியில் பரணி இலக்கியத்தின் வளர்ச்சி முக்கியமானதாகும் போரின் வெற்றி களிப்பு என்பது பாடுபொருளாக இருந்தாலும் அடைந்த மன்னவனின் பெயரிலேயே பரணி இலக்கியங்கள் அமைவதால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலையை மாற்று முறையில் பதிவு செய்ததாகவும் ஏற்றுக்கொள்ள இடம் உண்டு அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது பரணி பரணி இலக்கியம் பற்றி பார்க்கலாம் அற்புதமாக இருக்கும் இதன் இதை படிக்க படிக்க நீங்கள் ஆழ்ந்து போவீர்கள் அற்புதமான வருணனைகள் எல்லாம் உண்டு பண்டை தமிழ் இலக்கியத்தை அகம்புறம் என்று பிரிப்பார்கள் தமிழர்களின் காதல் வாழ்க்கையை பாடுபவை அக இலக்கியங்கள் வீரம் கொடை மானம் முதலியவற்றை பாடுபவை புற இலக்கியங்கள் பரணி புற இலக்கியம் பாட்டுடை தலைவனின் வீரமே இந்த இலக்கியத்தின் மையக் கருவாகும் பன்னீர் பாட்டு எப்படி சொல்லுகிறது என்றால் வஞ்சி மலைந்த முற்றி தும்பையில் சென்ற தொடுகளில் மன்னனை வெம்பு மாற்றான் தானை வெங்கலத்தில் குருதி பேரார் பெருகும் செங்கலத்து ஒரு தனி தனியேத்தும் வரணியது பண்பே மன்னன் பகைவனது நாட்டை வெல்வதற்காக வஞ்சிப் பூ மாலை அணிந்து போர்க்களம் சென்றான் ஒழிஞ்சிப் பூ அணிந்து பகைவனது மதிலை முற்றுகை இட்டான் தும்பைப் பூமாலையைச் சூடி பகைவனுடன் போர் செய்தான் பகை வீரர்கள் மடிந்தனர் குருதி ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பகைவனை வென்றான் இவ்வாறு படையெடுத்துச் சென்று வாகை மலர் சூடிய மன்னனின் வீரத்தை புகழ்வதே பரணி இலக்கியமாகும் பரணி வீரத்தை பற்றி பாடினாலும் காதல் இலக்கிய மரபையும் கொண்டு உள்ளது மகளரை அழைத்து போர் பற்றிய செய்திகளை கூறும் பகுதி கடை திறப்பு எனப்படும் தலைவன் புகழை கேட்க கதவை திறவுங்கள் என்று கூறுவது கடை ஆகும் இப்பகுதி முழுவதும் காதல் இலக்கிய மரபை அடியொற்றி அமைந்துள்ளது முன்பே சொன்னோம் பரணி என்பது நட்சத்திரத்தின் பெயர் காளியையும் யமனையும் தெய்வங்களாகக் கொண்ட நாள் பரணி நாளில் பிறந்தவன் பெரும் வீரன் ஆவான் என்பதும் நம்பிக்கை எனவே போர்க்களத்தில் யானைகள் பலவற்றைக் கொண்டு பல உயிர்களையும் யமன் குவர்ந்து கவர்ந்து கொள்ளுமாறு செய்து அரசனின் வீரம் வெளிப்பட போர்க்களத்தில் காளிக்கு கூழ் சமைத்து வழிபட்ட நிகழ்ச்சிகளை கூறுவதால் இந்நூல் பரணி என்று பெயர் பெற்றிருக்க வேண்டும் காளிக்கு உரிய நாள் பரணி காளியை தெய்வமாக கொண்டு பாடப்படுவதால் இந்நூலுக்கு பரணி என பெயர் வந்தது என்றும் விளக்கம் கூறுவார்கள் இப்பொழுது இலக்கணம் எல்லாம் பார்த்தோம் எழுநூறு யானைகளைக் கொன்ற ஏந்தலை பாராட்டுவதே பரணி என்று பன்னிரு பாட்டியலும் எடுத்துக் கூறுகிறது யானையை கொன்ற போர்க்களம் அல்லாத பிற போர்க்களங்கள் பரணி பாடுவதற்கு தகுதி உடையன அல்ல என்று யானை சாய்த்த அடுகளத்து அல்லது யாவரும் பெறார் பரணி பாட்டு என்பது வெண்பா பாட்டியல் என்ன சொல்லுகிறது பாருங்கள் வெண்பா பாட்டியில் பரணியின் பாட்டுடை தலைவனை பற்றி பேசியுள்ளது மூண்ட அமர் களத்து மூறி களி அட்ட ஆண்ட கையை பரவி ஆய்ந்துரைக்க என்கிறது போர்க்களத்தில் ஊறுபாடு இன்று இருத்தல் வேண்டும் பகைவர் யானைகளை அழித்தல் வேண்டும் போரில் வெற்றி வாகை சூட வேண்டும் இவ்வாறு திகழ்பவனே பரணியின் பாட்டுடை தலைவன் ஆவான் பரணி இலக்கியம் பத்து பத்து உறுப்புகளை பெற்று விளங்குகிறது பத்து உறுப்புகள் அனைத்து பரணி நூல்களுக்குமே உரியன ஒரு சில பரணிகளில் இந்த பத்து உறுப்புகள் அல்லாது ஒரு சில உறுப்புகள் கூடுதலாகவும் உள்ளன இந்த உறுப்புகள் பண்டைய பரணி நூல்களுக்கே பொருந்தும் பிற்கால நூல்களுக்கு பொருந்தாது சான்றுக்கு சீனத்து பரணியை கூறலாம் இந்த பத்து உறுப்புகள் ஒன்று கடவுள் வாழ்த்து இரண்டு கடை மூன்று காடு பாடியது நான்கு கோயில் பாடியது ஐந்து தேவியை பாடியது ஆறு பேய்களை பாடியது ஏழாவது பேய் முறைப்பாடு எட்டு காளிக்கு கூலி கூறியது பத்து கூழடுதல் ஒன்பது களம் பாடியது பத்து கூழடுதல் இந்த பற் பத்து உறுப்புகளும் பண்டைய பரணி நூல்கள் அனைத்திற்கும் உரையென்ன இவையல்லாமல் இந்திரஜாலம் பேயின் மாயாஜாலம் பற்றியது ராச பாரம்பரியம் சோழர் பரம்பரை பற்றிய விளக்கம் அவதாரம் பாட்டுடை தலைவனின் பிறப்பு பற்றியது ஆகிய உறுப்புகள் கலிங்கத்து பரணியில் காணப்படுகின்றன பரணியின் உறுப்புகள் கடவுள் வாய்த்து முதலாக ஒரே அமைப்பாக எல்லா வரணி நூல்களிலும் காணப்படவில்லை என்பது நாம் குறிப்பிட வேண்டும் பரணி இலக்கியம் பற்றிய தொன்மையான இலக்கிய குறிப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை பரணியை தமிழ் இலக்கிய வரலாற்றில் இடைக்கால நூலாக கொள்ள வேண்டும் சோழர் காலத்தில்தான் பரணி ஒரு தனி இலக்கிய வகையாக தோற்றம் பெற்றுள்ளது இந்த இலக்கிய வகையின் தோற்றம் வளர்ச்சி மாற்றங்கள் பற்றி இங்கு பார்க்கலாம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கலிங்கத்து பரணி நூலே இன்று நமக்கு கிடைக்கும் முதல் பரணி நூலாகும் இதற்கு முன்பும் பரணி நூல்கள் இருந்துள்ளன ஆனால் அவை கிடைக்கவில்லை ஒன்று முதல் ராசேந்திர சோழன் பதினோராம் நூற்றாண்டு கொப்பத்து பரணி என்பார்கள் வீர ராசேந்திர சோழன் பதினோராம் நூற்றாண்டு கூடல் சங்கமத்து பரணி மேலே உள்ள பரணி நூல்களை பெயரளவில் மட்டுமே நாம் அறிகிறோம் பரணியின் பாடு பொருள் மாற்றம் கிபி பனிர பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை தோண்டிய பரணி நூல்களுக்கு தலைவர்களாக இணையற்ற வீரர்கள் தமிழகத்தில் இருந்தார்கள் ஆனால் அதன் பின் தமிழக ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்டது அதன் பின் இணையற்ற வீரர்கள் அவ்வளவாக தமிழகத்தில் தோன்றவில்லை எனவே பரணி நூல்கள் சமய சார்புடையவனாக அமைந்தன வீரர்களின் போர்க்களத் திறனை பாடிய உள்ளம் தெய்வங்களின் போர்களை சமய தத்துவங்களை பாடியது சமயம் தழுவிய பரணி நூல்கள் சமயம் தொடர்பான புராண கதைகளையும் அடிப்படையாக கொண்டு வழிவந்தன தக்கையாக பரணியை ஏற்றிய ஒட்டக்கூத்தர் தக்கன் தான் செய்த யாகத்தின் போது சிவபெருமானை அழைக்காது விட்டான் இதனால் சிவனுக்கும் சக்திக்கும் மனவேறுபாடு ஏற்பட்டது இறுதியில் சிவனின் அருளால் வீரபத்திரர் என்பவர் தக்கன் யாகத்தை அழித்தார் இந்த புராணத்தை கருவாகக் கொண்டு இந்த பரணி அமைந்துள்ளது அஞ்சவதைப் பரணி என்பது தத்துவராய சுவாமிகள் பாடியுள்ளார் அஞ்ஞானத்தினை அறியாமையை ஓர் அரசனாக்கி அகங்காரம் முதலிய தீய பண்புகளை படைகளாக்கி இவற்றை ஞானமாகிய இறைவன் அழித்ததாக பாடப்பட்டதே இந்த நூல் இதனை ஞான பரணி என்றும் கூறுவர் திருச்செந்தூர் பரணி இந்த நூலினை சீனிப்புலவர் இயற்றியுள்ளார் முருகன் சூரனை அழித்த புராணத்தை பாடுகிறது இந்நூல் இரண்யவன் இரண்யன் வதை பரணி இந்நூலாசிரியர் யார் என்பதை அறிய முடியவில்லை சிலர் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் இந்நூல் ஆசிரியராக இருக்கலாம் என்பர் திருமாலின் நரசிம்ம அவதாரத்தை பாடுகிறது இந்நூல் அடுத்ததாக நாம் கலிங்கத்து பரணி இந்த பரணி பற்றிய முழு செய்திகளையும் நாளையிலிருந்து பார்த்து ரசிக்கலாம் ருசிக்கலாம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்